அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் நஃபோ. இன்றைக்கு நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் போன்லெஸ் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து 400 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நாங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மேரினேஷனுக்காக. நான் வந்து 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 3/4 டீஸ்பூன் சால்ட் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து ரவா எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் வந்து கசூரி மேத்தி, 1 டேபிள்ஸ்பூன் பேசன் ஃப்ளார், 1 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது. அதுக்கப்புறமா 1/2 லெமன் எடுத்திருக்கேன், இது ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேரினேஷனுக்காக வச்சிடலாம். 1/2 அன் அவர் to 1 அவர் நீங்கள் வச்சுக்கலாம் இது மேரினேஷனுக்காக, மேரினேஷன் பண்ணி. அப்போ தான் சிக்கன் சாஃப்ட் ஆகிடும். இப்போ நாங்கள் ஒரு பேனில் மீடியம் ஹாட் ஆயில் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மீடியம் ஹாட் ஆகிடுச்சு ஆயில். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே பொறுமையாக போடுங்க, இல்லைன்னா ஆயில் வந்து மேலே இதில் தெரிச்சிடும். ஸோ 1 மினிட் 1 1/2 மினிட் வரைக்கும் நீங்கள் வந்து சிக்கன் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா தான் லைட்டாக ஒரு பீஸாக நீங்கள் வந்து டர்ன் பண்ணி விட்டுக்கணும், இல்லைன்னா மசாலாலாம் தனியாக பிரிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் இதோட டிப்ஸு. 1 to 1 1/2 மினிட் வந்து நீங்கள் வந்து அதை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. இது டோட்டல் குக்கிங் டைமே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 to 4 மினிட்ஸ் தான் எடுக்கும். ஸோ இப்போ பாருங்கள், சிக்கன் ரொம்ப நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்காக ஒரு பிடிச்ச டிஷ் இது. சிக்கன் 65 கிறிஸ்பி சிக்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது கிட்ஸ் ஸ்பெஷல் இது. இப்போ வந்து இன்னொரு ரவுண்ட் நாங்கள் போட்டுக்கலாம். சிக்கனு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி தான், அவ்வளோதான். கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபீஸ்க்காக ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்னொரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.